அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இப்ப பார்க்க போற கணக்கு ஏ மற்றும் பி ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.42, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.48 மற்றும் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.16 எனில் பி ஆஃப் ஏ இல்லை, பி ஆஃப் பி இல்லை, பி ஆஃப் ஏ அல்லது பி ஆகியவற்றை காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் புள்ளியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 கணக்கு எண் 2வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல முதல் கணக்கு பி ஆஃப் ஏ இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ இல்லை அப்படிங்கிறத பி ஆஃப் ஏ பார் அப்படின்னு எழுதலாம். பி ஆஃப் ஏ பாரோட ஃபார்முலா 1 - பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏவுக்கு இங்கே 0.42 கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு பதிலாக 0.42 அப்படின்னு எழுதலாம். இப்போ 1லேருந்து 0.42 கழிக்கணும். 1லேருந்து கழிக்கணும் அப்படிங்கிறனால 1 புள்ளி வச்ச நம்பராக 1.00 எழுதணும். இங்கே 0.42 இருக்குது. ஸோ இப்போ இதை கழிக்கணும். இங்கே நம்ம கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 0 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0 இதனுடைய ஆன்சர் 0.58. ஆக்சுவலாக இதை இன்னொரு விதமாகவும் நம்ம போடலாம். 1 - அப்படிங்கிறத 1 வந்து 100 வச்சுக்கணும். கீழே இருக்கிற 0.42 42 நினச்சிக்கலாம். ஸோ 100ல் 42 போச்சுன்னா 58 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 58 0.58 எழுதலாம். இப்போ 2வது கணக்கு பி ஆஃப் பி இல்லை. இங்கே பி இல்லை அப்படிங்கிறத பி ஆஃப் பி பார் அப்படின்னு எழுதலாம். இதனுடைய ஃபார்முலா 1 - பி ஆஃப் பி. பி ஆஃப் பி அப்படிங்கிறது 0.48. 1லேருந்து 0.48 நாம் கழிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 100 வச்சுக்கோங்க, 0.48 48 வச்சுக்கோங்க. 100ல் 48 போயிடுச்சுன்னா 52. ஸோ 0.52. 3வது கணக்கு பி ஆஃப் ஏ அல்லது பி. அல்லதுங்கிற வார்த்தை யூனியன் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி, இதனுடைய ஃபார்முலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. பி ஆஃப் ஏவுக்கு 0.42, பி ஆஃப் பிக்கு 0.48 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பிக்கு 0.16. இப்போ 0.48 0.16 கழிக்கணும். நார்மலாக 48லேருந்து 16 கழித்தா என்ன வரும்? 32. ஸோ அதை நாம் 0.32 எழுதிக்கிறோம். இப்போது 0.42 0.32 கூட்டணும். அதாவது 42 - 32 கூட்டணும். கூட்டினா 0.74. ஸோ இதுதான் 3வது கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.